நான் எப்படி வந்தேன்றது எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ இதில் வந்துட்டு நான் உள்ள. என்னாச்சுன்னா நான் பாலாசாரை பார்க்க அவரோட வீட்டுக்கு அவரோட ஆஃபீஸ் போயிருந்தேன். நான் வேற ஒரு மேட்டராக பேசுறதுக்காக போகும்போது நான் ஒரு ஆதங்கத்தில் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் எதுக்கு, குற்றப்பரம்பரை அவருடைய கனவு படம், பாரதிராஜாருடைய கனவு படம், அது எதுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகிறீங்க அப்படின்னு நான் ஒரு உரிமையோட பாலாசார்கிட்ட நான் கேட்டேன். அப்போது பாலாசார் என்கிட்ட என்ன சொன்னார்னா, தனஞ்சயன் அந்த படமே நான் எடுக்கல, அந்த கதைக்கும் என் கதைக்கும் சம்பந்தம் இல்லை, டைட்டிலே அது கிடையாது, அனாவசியமாக என்னை இழுக்கிறாங்க இந்த மேட்டரில் அப்படின்னு சொன்னார். இப்போ அப்படியா, அப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த விஷயம்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் போன உடனே ஈவினிங் எனக்கு பாரதிராஜ் சார் ஃபோன் பண்ணி, நீ ஃபங்க்ஷனுக்கு வரணும், குற்றப்பரம்பரை ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா இது, ஒரு இவர் பேரில் இவ்வளோ ஒரு அக்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் இவர்கிட்ட நான் பழகிட்டு இருக்கேன், இது தப்பாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாலா சாருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னை சார் கூப்பிட்ருக்காரு, நான் போகணும், கண்டிப்பாக போய் வாழ்த்தணும், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையே அப்படின்னு பாலா சார் கேட்டேன். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, இன்ஃபேக்ட் வாய்ப்பு கிடைச்சா நானே வருவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அதாவது நான் கூட வரேன் அப்படின்னு சொன்னார். சார் நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் உண்மையிலே நான் வரேன், நீங்கள் எனக்கு வந்து உங்களை இன்வைட் பண்ணார்ல பாலா சார், இவர் பாரதிராஜ் சார் என்னை இன்வைட் பண்ண சொல்ல நான் வரேன் அப்படின்னார். நான் என்ன பண்ணேன், உடனே பாரதி சாருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் ஒரே ஃபோன் கால், இப்போது நீங்கள் பாலா சாருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் நாளை காலைல ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லிட்டாரு, நம்ம உசிலம்பட்டியில் எல்லோரும் வந்து பப்ளிக் ஃபங்க்ஷனில் அவர் வந்து இதை பற்றி சொல்வார், இந்த கதைக்கும் இந்த என்னுடைய படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, குற்றப்பரம்பரைன்னா அவர் ஒரு நிஜத்தை எடுக்கிறாரு, நான் ஒரு கதையை எடுக்கிறேன், நான் ஒரு கனவு படமாக அதாவது உருவாக்கின ஒரு கதையை எடுக்கிறேன் அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் பப்ளிக்காக அந்த ஃபங்க்ஷனில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போது நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள் சார், மேட்ரு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். பாரதி சார் சொன்னார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது, நீ சொல்கிறது ஒரு இதுவாக இருக்கு, ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ ஈஸியாக இந்த மேட்டரை சால்வ் பண்ணுற மாதிரி நீ சொல்கிற, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நான் வந்து கண்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சினிமாடோகிராஃபர் கண்ணன் சாருக்கு, நான் சொன்னேன் சார் இன்னும் கால் வரல, நீங்கள் சார் கிட்ட ஒரு தடவை பேசுகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னோடனே கண்ணன் சார் எனக்கு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி சொன்னார், கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, அந்த இடத்துல ஏதாவது தப்பாக பாலா சாரை பற்றி பேசினா அது வந்து அவருக்கு அவமானமாகிடும், அது எனக்கும் அவமானம், அவரை கூப்பிட்டு வச்சு ஏதோ திட்டின மாதிரி, அதனால் இது வேண்டாம், வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாரு சார் அப்படின்னாரு. நான் உடனே பாலா சாருக்கு 10:30 to 11:00 நான் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் அவர் அப்படி ஃபீல் பண்ணுறாருன்னே. பாலா சார் என்ன சொன்னார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, என் பேரில் அக்கறையோட பாரதிராஜ் சார் வந்து நான் வந்தால் அவருக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோட அவர் வந்து இந்த மாதிரி என்னை வரவானா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த பெருந்தமையோடு நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் இனிமேல் இதை பற்றி வேலராமன் சாரும் பேசுவானா, நீங்களும் பேசுவானா, அந்த ஃபங்க்ஷன்லேயும் எதுவும் தப்பாக நடக்காது, நானும் அங்கே போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நான் சொன்னேன். அந்த ஃபங்க்ஷனில் பாரதிராஜ் சார் வந்து எந்த இதுவும் சாரை ரெஃபர் பண்ணி பேசலை, நான் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி சாருக்கு சொன்னேன், சார் எதுவுமே தப்பாக பேசலை, சரி இதை விட்டுருங்க இந்த மேட்ரு அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் நடந்தது, இதான் வந்து எக்ஸ்ட்ராமி நடந்தது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி திடீர்னு இந்த ஆர்டிக்கல் எனக்கு பார்த்த உடனே, பத்திரிக்கையில் பார்த்தோன்னே நான் ரொம்ப அப்செட் ஆனேன். சாரும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீ சமாதானமாக பேசாமாரி பேசாமாரி சொன்னேன், பட் இவ்வளோ என்னை பற்றி ஒருத்தர் தப்பாக எழுதியிருக்காரு என்ன பண்ணுறது அப்படின்னு வரும்போது நான் பாரதியாரத்தை ஃபோன் பண்ணி நான் போய் மீட் பண்ணி நான் சொல்லிட்டு வந்தேன், நான் சார் கண்டிப்பாக நான் போனோம், நானும் என்னுடைய தண்ணியில் விளக்க சொல்லுவோம், ஏன்னா நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம், உங்களுக்கும் தெரியும் இது மேட்ரு வந்து நான் எல்லாருக்கிட்டே சொல்லியிருந்தேன், எல்லா டேரக்டருக்கும், ஆர்கே செல்லுமணி சாருக்கு, சீமான் சாருக்கு, எல்லாருக்கும் நான் அங்கே ஃபங்க்ஷன் வந்துக்கெல்லாம் சொன்னேன், சார் இவர் எடுக்கிற கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது தெளிவாக எங்கிட்ட பாலா சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் அதுதான் ஃபோன் பண்ணி பாரதி சார்கிட்ட கேட்டாங்க, சார் திருப்பி திருப்பி அவர் சொல்கிறாரு, ஏன் சார் நீங்கள் இந்த இஷ்யூவில் பெருசாகுது அப்படின்னு எனக்கு எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதுதான் என்னுடைய நிலைமை வந்து கடைசியில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு இது பண்ண நான் முயற்சி பண்ணேன், அது இப்படி வேறு மாதிரி போய் நிற்கும்னு எனக்கு தெரியல, அண்ட் ஏதாவது என்னுடைய முயற்சி தப்பாக இருந்தேன்னா பாலா சார் என்னை மன்னிச்சிருங்க. நான் நினச்சது வந்து இது பெரிய கிரியேட்டர்ஸ், தமிழ் சினிமா கொண்டாடும் 2 பெரிய ஃபிலிம் மேக்கர்ஸ், தமிழ் சினிமாவை பெருமைப்படுற ஒரு விஷயம் வந்து தப்பாகிடக்கூடாதேன்ற ஒரு நல்லெண்ணத்தில் எனக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் யூஸ் பண்ணி நான் கேட்ட விஷயம், பாரதிய சினிமாவில் எனக்கு பயங்கர மரியாதை இருக்குது, அதனால தான் திருப்பி நான் போய் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ அவர் சொன்னார், நீ போய் உண்மையை சொல்ல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னார், உண்மை இதை சார் நம்ம பேசுகிறது நான் சொல்லிட்டேன், சரி இப்போ உங்களுக்காக நான் சொல்லலை, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் நான் சொல்கிறேன், இதான் நடந்தது, நான் இதை கண்டிப்பாக வந்து நான் சொல்லணும், ஏன்னா பாலா சார் ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு, அதை வந்து அவர் தண்ணியில் விளக்கம் கொடுக்கும்போது நானும் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடு சார் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். ஸோ நிலைமை இதுதான்,
இதான் நடந்த விஷயம். அதுக்கு பிறகு இன்ஃபேக்ட் வந்து ஒரு தினசரியில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்தது, ஒரு கமெண்ட் போட்டு ஹெட்லைன் போட்டு பாலா சார் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ சொன்ன சமாதானமாக இருன்னு சொல்லி என்னடா இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கும் சமாதானப்படுத்தினேன், சார் அது டெலிபரேட்டாக உங்களை வச்சு பேசலை, அது ஒரு ஜென்ரல் கமெண்ட்டு, அந்த கமெண்ட்டை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு திங்கக்கிழமை ஈவினிங் நான் அவரை சமாதானப்படுத்தினேன். அவர் திங்கக்கிழமையோடு அதோடு விட்டார். அது பிறகு ரெண்டு நாளில் நாங்கள் வந்து ஜென்ரலாக பேசிட்டு இருந்தோம், இதை பற்றியும் இந்த குற்றப்பரம்பரை பற்றி பேசவே இல்லை. அது இன்றைக்கால திருப்பி இது வந்து ஒரு ஃப்ளேரப்பானது, உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ரெண்டு கிரியேட்டர்ஸும் தமிழ் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய சேவை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் வந்து அனாவசியமான பிரச்சனையில் மாட்டக்கூடாதுன்ற ஒரே நல்லெண்ணம் தான் இந்த என்னுடைய ஒரு சின்ன இன்வால்மெண்ட். ஸோ நன்றி.